ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு செக் ஸ்பேஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு செம்மையான ஒரு மூவி ரிவ்யூ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இன்டர்வியூ பார்த்து பார்த்து ஹைப் ஆகி தாவ அடிச்சிட்டாங்க எல்லா சேனல்லையும், அப்படி ஒரு ஹைப் ஏற்றி விட்டாங்க. ஸோ அதனால் நம்ம போய் அந்த படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு, நம்ம பார்த்தாச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி எஃப்டிஎஃப்எஸ் கிடைக்கல. ஸோ அன்னைக்கு அடுத்த நாள் தான் நம்ம எனக்கு டிக்கெட் கிடச்சிது, அதுவும் ஃபர்ஸ்ட் ரோவில் இப்படி உட்காந்து பார்த்தேன். அடுத்து வழி நைட் ஃபுல்லாக நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம ரிவ்யூ குள்ள ரிலீஸ் பார்த்தேன். ஒரு ரீல்ஸில் லாஸ்ட் 6 hours ஆஃப் சினிமாவில் வந்து 3 hours முடிஞ்சுன்னு, ஒரு 3 hours தான் இருக்குது, இன்னும் ஒரே ஒரு படம் இருக்குது லாஸ்ட்டில். அது மட்டும் தான் கொஞ்சம் கடுப்பாக தெரியல, ஃபியூச்சர் பதில் சொல்லட்டும். ஸோ எனிவேஸ் இந்த படம், இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆடியோவில் ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் படமும் அப்படி இருக்குமான்னு நினச்சி பார்த்தா நான் சொல்கிறது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது அஸ் வெல் அஸ் நெகட்டிவும் இருக்குது. நான் என்னென்னு சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் ஸ்பாய்லர் இல்லாமல் கொண்டு போகிறேன். ஸ்பாய்லர் இல்லாமல் எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா தளபதியோட ஆக்டிங் சில்லி மூமெண்ட் வேற மாதிரி. மனுஷனுக்கு வயசு தான் ஆகிக்கிட்டே இருக்கு, பட் அந்த ஸ்பீடு, அந்த ஒரு சாம்னஸ் அது டான்ஸ் எல்லாம் விசில் போடல, என்ன அட்ட ஆடி இருக்காரு. நம்ம வந்து சுத்தி நான் ஒரு 100 பேர் ஆடுறாங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா தளபதி தான். அவ்வளோ வேற மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்டெப்ஸு, அந்த டான்ஸ், அந்த எமோஷன்ஸ் எல்லாம் சூப்பராக கேரி ஓவர் பண்ணியிருந்தாங்க. வேற மாதிரி இருந்தது அவரோட ஆக்டிங் அஸ் வெல் அஸ் எல்லா படத்துல இருக்க மாதிரி. அந்த டிஏஜிங் ஒரு விஷயம், இந்த மூவியில பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் டிஏஜிங். டிஏஜிங் வந்து நம்ம ஸ்பார்க் அந்த பாட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அது வந்து இங்கே கொண்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக படம் சொதப்பிருக்கும், பட் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி இப்போ வந்து தளபதியாக ஏற்றுக்க முடிகிற அளவுக்கு ஒரு டிஏஜிங் ப்ராசஸ் தான் அங்கே நடந்திருக்கு. ஸோ அதனால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கிடையாது, ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் சொல்லலாம். ஒரு சம்பவம் சொல்கிறேன், படம் பார்த்துட்டு வெளில நைட்டில் வந்துட்டு இருந்தேன், தியேட்டர் ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துருந்தேன். ஸோ எனக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி வந்து என்ன கதைன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு வந்திருந்தாங்க. ஸ்டோரியாக அதில் வந்து ஒரு பெரிய ஒரு இது கிடையாது, ஒரு கான்டென்ட் இல்லை, ரிவன் ஸ்டோரி தான் இது வந்து. புதுசுன்னு சொல்ல முடியாது, பட் பழசுன்னு சொல்ல முடியாது, பட் பார்க்க நல்லாயிருக்கு. தளபதி இது வந்து ப்ளே பண்ணுறது பார்க்க நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டார் காஸ்ட்டு பார்த்தோன்னு எத்தனை பேர், நிறையா பேர் இருக்காங்க இதில். ஒரு பாட்டு வரும், அந்த ஒரு பாட்டுல எல்லாருமே ஒரு ஃப்ரேம்ல கவர் பண்ணுவாங்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம வெங்கட் பிரபு சாரோட டைரக்ஷன்ல வர்றதுல வந்து பிரேம்ஜி வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணி, அதே மாதிரி இங்கேயும் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ கரெக்டாக அவரே சொல்லியிருப்பாரு இன்டர்வியூல, மாமா கேரக்டர் சேம் அவனோட தம்பி. யோகி பாபுவும் வரும், சின்ன சீன் தான், கொஞ்சம் கொஞ்சம் சீன் தான் வருவார், பட் அது சும்மா வந்துட்டு போற மாதிரி இல்லாம அவர் ஒரு லீடு எடுத்து கொடுக்கறதுக்காக அந்த ஒரு ரோலுக்கு வருவார் யோகி பாபுவும். தேனியில் இருக்கிறது வெற்றி சினிமாஸ் தான் பெரிய தியேட்டர். ஸோ எல்லா தேட்டர்லையும் இப்படி இருக்கா என்னன்னு தெரில, பட் இவங்க சவுண்டை பிரிச்சுட்டாங்க. நான் வேறு ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்துருந்தேன், அந்த பேக் சைடில் தான் அந்த வூஃபரும் அந்த வந்து வோக்கலுக்கான மெயின் அந்த ஸ்பீக்கர் இருக்கும் இல்லையா, எப்போ எல்லாத்துக்குமே அப்படியே சீட்டெல்லாம் திருத்து திருந்து ஆடுது, பயங்கர சவுண்டு, ஃபுல் சவுண்டு, காதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. ஸோ அந்தளவு சவுண்ட் வச்சு மிரட்டி விட்டாங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இவனோட பிஜிஎம்மும் இந்த படத்தில் ஒரு வேற லெவல் பேஸ் லோடடு தீம் மியூசிக் தான் அப்படியே. பட் நம்ம மங்காத்தாவில் ஒரு பிஜிஎம் இருக்கும், அஜித் சார் பிஜிஎம் பிளே ஆனால் நம்ம கண்டுபிடிச்சோம் மங்காத்தா இது வந்து இல்லை ஹீரோ என்ட்ரி. ஸோ மங்காத்தாக்கு ஒரு ட்ரேட் மார்க் அந்த பிஜிஎம் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த கோட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, இம்பாக்ட் கிரியேட் பண்ணல, பட் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கும் நல்லாயிருக்கு, வேற மாதிரி இருக்குது. அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, பிரேம்ஜி சொல்லியிருப்பார், ஃபஸ்ட் 1 minute தான் மிஸ் பண்ணாமல் பண்ணிங்க. நானும் அதுதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 1 minute மிஸ் பண்ணாமல் படம் பார்த்துருங்க. ஸோ அதில் வந்து ஒரு வேற லெவலான ஒரு கான்டென்ட் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை 28 கேங் எல்லாம் வைபவ், அப்புறம் ஒரு 2-3 பேர் மிஸ் மற்றபடி எல்லாமே சென்னை 28 எல்லாமே இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கேட்ட விசில் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்க வேர்ஷன் வேறு, நான் தியேட்டரில் இருக்க வேர்ஷன் வேறு மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல. அந்த அளவுக்கு யாரும் பிடிக்கலை, ரீஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணியிருக்காங்க தியேட்டரில். ஸோ அந்த விசில் போர்டு சாங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தியேட்டரில் வந்து ஒரு ஃப்ரேம் வீடியோ சாங்லேயே நம்ம யூடியூப்லேயே பார்த்தோம். ஸோ தியேட்டரில் பார்த்தீங்கன்னா 4 பேர், பிரபுதேவா சார், விஜய் சார், டாப் ஸ்டார், அஜ்மல் வந்து லேட்டராக தான் வருவார். பிரபுதேவா வந்து டான்ஸில் எவ்வளோ பெரிய ஒரு கிங், ஒரு மாஸ்டரோன்னு தெரியும், பட் நம்மளோட ஐஸ் என்னமோ தளபதியை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலு, தனி
ஒரு ஸ்வாக், அந்த கிரேஸ் சொல்லுவாங்க இல்லையா. ரசிக்கும்படியாக இருக்கிறது. இப்போ மனுஷனுக்கு அவ்வளவு வயசாகி அந்த ஆட்டம் ஆடுறாரு. எல்லாத்துக்கும் வயசு ஆக ஆக இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளோட எபிலிட்டியும் ஸ்பீடும் கொஞ்சம் கம்மியாகும். பட் இவருக்கு என்னன்னா அப்படியே ரிவர்ஸா இருக்கு. டான்ஸ் எல்லாம் அடப்புவாங்க. அது அது வந்து தளபதி, அது தளபதியால் மட்டும்தான் முடியும். வேற அடுத்த தளபதி, சின்ன தளபதிலாம் வாய்ப்பே கிடையாது. தளபதி இஸ் ஆல்வேஸ் எ தளபதி, லைன் இஸ் ஆல்வேஸ் எ லைன் மாதிரி அந்த படத்துல டைலாக் வரும். ஸோ தளபதி இஸ் ஆல்வேஸ் எ தளபதி. A lion is always a lion. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அதே டிஏஜிங் தான். ட்ரைலரில் பார்த்துருப்பீங்களா, ஒரு சின்ன தளபதி, குட்டி தளபதி. முடியலன்னா சொல்லு, நான் போட்டேன். குட்டி தளபதி, ரொம்ப குட்டி தளபதி இல்லை, இளைய தளபதி, அதுக்கு கீழே ஒரு தளபதி இருப்பார் இல்லையா. டிஏஜிங் வந்து இவங்க ஏஐயில் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரில. ஸோ அது வந்து அது பேட்ச் ஒர்க் பண்ணணும் அப்படியே தெரியுது. சில லிப்ஸிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மிஸ்மேட்ச் ஆகுது, அதை வந்து தளபதியாக ஏற்றுக்க முடியல, அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க வந்து எந்த அளவுக்கு அட்டென்ஷன் டீட்டெயில் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வீட்டில் ஸ்னேகா மேம் இருப்பாங்க, அப்போ ஏதோ ஒரு சீன் வரும், அந்த சீனோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உன்னை என்னமோன்னு வரும் சைடில் போடுறேன். ஸோ அந்த அதில் எடுத்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டில் வச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோ அட்டென்ஷன் டீட்டெயில் கொடுத்தவங்க ஃபோர் கிரவுண்டில் அது பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த லிப்ஸிங்க்கு, அந்த டெலிவரி பண்ணுற டைலாக்கும் அந்த லிப்புக்கும், அந்த லிப் வந்து லைட்டாக தான் மூவ்மெண்ட் ஆகும். அது நேச்சுரலாகவே இல்லை, அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. அது வந்து தளபதினு சொல்லிட்டு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இது மட்டும் நமக்கு இது பண்ணலை. இப்போ ஏஐலாம் வச்சு பண்ணும்போது, இப்போ மீம் ஸ்பேஸே பார்த்துக்கங்களேன், ஏஐ வச்சு பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது, கண்டுபிடிக்காத அளவும் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு மைனஸாக இருக்குது. அது படம் பார்க்குற எல்லாத்துக்குமே ஃபீல் ஆகும், என்னடா அது எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஸ்பார்க் பாட்டில் பாட்டிருப்பீங்களே, அவருக்கு வந்து ஸ்பார்க் படத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது, இங்கே வேறு இவர் வந்து சூப்பராக இருக்கும். இந்த இதில் ரீவர்க் பண்ணியிருக்காங்க, அது வந்து மேட்ச் ஆகுது. பட் அதுக்கு கீழே இருக்க ஒரு தளபதி வந்து மிஸ் மேட்ச் ஆகுது. படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரம். ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன், அஜ்மல் வந்து செத்துருவாரு, இந்த ஸ்பார்க் சாங் வந்து திணிக்கப்பட்டதாக இருக்கும் அந்த சீனில். அவர் இந்த செத்துக்கிற பாரு, இங்கே ஸ்பார்க் பாட்டு டக்குன்னு அந்த ட்ரான்சிஷனே எப்படி இருக்கும், அங்கே வந்து டக்குன்னு ஸ்பார்க் சாங் வந்துடும். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், அது வந்து அந்த இடத்துல தேவைதானான்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இன்னொரு ப்ரீலூட் மாதிரி அந்த சாங்க்கு வச்சுட்டு அதை அப்படியே புஷ் பண்ணிருக்கலாம். பிகாஸ் ஏற்கனவே 3 மணி நேரம் இருக்குது, எதுக்கு அப்போ போட்டு குழப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி டீம் யோசிச்சிருக்கலாம். டிஏஜிங்கில் அவங்கள சொல்லி குறவாக இல்லை, டிஏஜிங் பண்ணும்போது இல்லை ஃபேஸ் ஸ்வாப்பிங் பண்ணும்போது டீம் வந்து கரெக்டாக ஸ்கெடியூல் போட்டு அந்த டைம் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஸோ அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. பட் அந்த ஏஐயுமே சரி, அது வந்து லேஸ்பட்ட காரியம் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கலான்னு நான் சொல்கிறேன். ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் ட்ராமா மூவி. நான் இன்னொரு ஒரு அடைய ஜாலியாக என்ஜாய் பண்ண மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து தளபதி வந்து ஃப்ராங்க்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். இப்போ ரீசெண்டாக வாங்கி ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு ஃப்ராங்க்ஸ். பார்க்கிங்கில் நான் நிப்பாட்டியிருந்தேன். ஸோ நான் வந்து பார்க்கிங்கில் வேறு எந்ததுமே காரணமே ஃப்ராங்க்ஸ் கிடையாது, எந்தது மட்டும் தான் ஃப்ராங்க்ஸ் இருந்துச்சு. ஸோ ஷோ முடிச்சுட்டு நான் அப்படியே ஃப்ராங்க்ஸ் எடுத்து வெளில வரும்போது எல்லாருமே அப்படியே பார்த்தாங்க, அது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. நான் கலர் மட்டும் வேறு, நான் க்ரே, அங்கே ஒயிட். ப்ரௌட் டு பி எ ஃப்ராங்க்ஸ் ஓனர். இதில் வந்து வில்லனாக நான் ட்ரைலரில் காமிச்சிருப்பாங்க. லாஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, அவர் எங்க போவாருன்னு தெரியாது. கிளைமேக்ஸ்ல வில்லனை வந்து விஜய் சார் வந்து பிடிச்சிருவாரு. ஸோ அப்போ வந்து ஒருத்தர் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு வில்லன்ட்ட காமிக்க மாட்டாங்க. இப்போ வெங்கட் பிரபு சார் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் ப்ளூ பர்ஸ் ஒன்று இருக்கும், இந்த ப்ளூ இதுலேயும் ப்ளூ பர்ஸ் கடைசியில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு. எல்லா படத்தோட ப்ளூ பர்ஸ் படத்தை விட ப்ளூ பர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். வேற மாதிரி இருந்தது, அதில் தளபதியோட சாம்னஸ், பிஹைண்ட் த கேமரா அவர் பண்ண லூட்டி, எல்லாமே வேற லெவல் பண்ணியிருக்காரு. அவர் வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு, எப்படின்னு யோசிக்கிறீங்களா. விஜய் சார் வந்து அரசியலுக்கு போகிறதுக்கான எல்லா ஒரு விஷயத்தையும் இங்கே அங்கங்கே ஹிண்ட் கொடுத்து வச்சுருப்பாங்க. இது இப்போ கொடியே ரிலீஸ் ஆயிடுச்சு, நம்பர் பிளேட் பார்த்துருக்கீங்க, அது ரிலீக் ஆயிடுச்சு, இன்னும் 2-3 விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து படத்துலேயே அவங்க இது பண்ணிட்டாங்க. மட்ட சாங்கு தியேட்டரில் வைப்பு தாங்க, வேற லெவல் வைப் மட்ட சாங்கு. தனியாக ஆடியோ கேட்கும் போது கூட பெரிய இம்பாக்ட் ஆயிடும் இல்லை. ஸோ இப்போ தியேட்டரில் ஒரு மூவியாக அந்த படத்தை பார்த்துட்டு அந்த பாட்டும் அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஒன்றும் பெருசாக நல்லாவே இல்லை அப்படிலாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா சூப்பராக தான் இருக்குது. இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா ஒரு ஹூக், அந்த தீம் மங்காத்தானா ஒரு தீம் வரும், அந்த ஹூக், அந்த தீம், அந்த தீம் தான் ஒரு ஹூக் அந்த படத்துக்கு. ஸோ அப்போ வந்து இந்த கோட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீமோ இல்லை பாட்டோ இருக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு, மட்ட பாட்டு வேணால் அந்த கோட்டுக்கு வந்து ஒரு ஹூக்காக இருக்கலாம். மற்றபடி இந்த தீம் சாங், தீம் பிஜிஎம்ஸ் ஒரு ஹூக்காக இருக்குமானுங்கிறது டவுட்டு தான். எல்லாருமே அவங்க கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஒன்றும் டென்ஷன் ஆகாது, எனக்கு குழந்தைய நினச்சலாம் டென்ஷன் இல்லை,
காந்திய நினைச்சுதான் டென்ஷன். கமர்ஷியல் ஆக்ஷன் எமோஷனல் இன்டர்லூடட் ஃபிலிம். மருதமலை மாமணியே முருகையா தியேட்டரில் போய் பாருங்க ப்ளீஸ். ஸோ ஃப்ரண்ட் ரோவில் உங்களுக்கு டிக்கெட் காசு லெஸ் ஃப்ரண்ட் ரோவில் 60 ரூபா தான் டிக்கெட்டு. ஸோ அதெல்லாம் பேசினா நீ வேணா நீ தருவியான்னு கேட்பீங்க. சரி வேணா விடுங்க, தியேட்டரில் பாருங்க, இல்லை ஓடிடி வந்தால் கூட ஓடிடியில் பாருங்கள். பைரேட்டட் வெப்சைட்ஸ்லேருந்து மூவியை கொஞ்சம் தவிர்த்துருங்க, தமிழ் சினிமாவை வளருவீங்க. வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டார்ட்டா, பாய் பாய் ஃப்ரம் ஷேக்.